வணக்கம். லைன் செய்திகளுக்காக லைன் டி புவனேஸ்வரியுடன் இணைந்த ஷமிரா. தலைப்புச் செய்திகளை தற்போது பார்க்கலாம். மாவட்ட ஆளுநரின் பிறந்த நாளை முன்னிட்டு PST பயிலரங்கம் மாவட்ட தலைவர் வேண்டுகோளுக்கு இணங்க சிறப்பு அன்னதானம் வழங்கப்பட்டது. மாவட்ட ஆளுநரின் பிறந்த நாள் பொன் விழாவிற்கு வாழ்த்து மடல் வாசித்து லைன்ஸ் அப் மாவட்ட தலைவர் சார்பாகவும் லைன்ஸ் அப் குழுவின் சார்பாகவும் வாழ்த்துக்கள் தெரிவிக்கப்பட்டது. பன்னாட்டு LCIF தலைவியை ஜூம் வழியாக சந்திக்க கூட்டு மாவட்டத்தின் சார்பாக அழைக்கப்படுகின்றது. மண்டலம் ஒன்றின் சார்பாக அம்மையார்குப்பம் குரல்நெறி லைன் சங்கம், அரக்கோணம் நேவல் சிட்டி லைன் சங்கம், அரக்கோணம் சந்திப்பு லைன் சங்கம், பள்ளிப்பட்டு லைன் சங்கம், பணப்பாக்கம் கிரீன் டவுன் லைன் சங்கம், பேரம்பாக்கம் லைன் சங்கம், ஆர்கேபேட்டை லைன் சங்கம், சோலிங்கர் லைன் சங்கம், கடம்பத்தூர் லைன் சங்கம், நெமிலி லைன் சங்கம், பானாவரம் லைன் சங்கம், பொதட்டூர்பேட்டை லைன் சங்கம் ஆகியவை சிறப்பு அன்னதானம் வழங்கி ஆளுநரின் பிறந்த நாள் விழாவினை சிறப்பாக கொண்டாடியது. மண்டலம் இரண்டின் சார்பாக காட்பாடி லைன் சங்கம், திருவலம் லைன் சங்கம், முகுந்தராயபுரம் லைன் சங்கம், வேலூர் கோட்டை மாநகரம் லைன் சங்கம் சிறப்பு அன்னதானம் வழங்கி ஆளுநரின் பிறந்த நாளை சிறப்பாக கொண்டாடியது. மண்டலம் மூன்றின் சார்பாக வேலூர் எவர்கிரீன் லைன் சங்கம் சிறப்பு அன்னதானம் வழங்கி சிறப்பாக கொண்டாடியது. மண்டலம் நான்கின் சார்பாக வேலூர் பாலார் சிட்டி லைன் சங்கம், ஆரணி சில்க் சிட்டி லைன் சங்கம் சிறப்பு அன்னதானம் வழங்கி ஆளுநரின் பிறந்த நாளை சிறப்பாக கொண்டாடியது. மண்டலம் ஐந்தின் சார்பாக திருவண்ணாமலை ஆருணை சென்டினியல் லைன் சங்கம், திருவண்ணாமலை மலைநகர் லைன் சங்கம், போலூர் லைன் சங்கம், திருவண்ணாமலை மகாதீபம் லைன் சங்கம் சிறப்பு அன்னதானம் வழங்கி ஆளுநரின் பிறந்த நாளை சிறப்பாக கொண்டாடியது. மண்டலம் ஆறின் சார்பாக வந்தவாசி ஹில்ஸ்டவுன் லைன் சங்கம், ஆரணி லைன் சங்கம், செய்யாறு நகர் லைன் சங்கம் சிறப்பு அன்னதானம் வழங்கி ஆளுநரின் பிறந்த நாளை சிறப்பாக கொண்டாடியது. மண்டலம் ஏழின் சார்பாக சுங்குவாச்சத்திரம் லைன் சங்கம் சிறப்பு அன்னதானம் வழங்கி ஆளுநரின் பிறந்த நாளை சிறப்பாக கொண்டாடியது. மண்டலம் எட்டின் சார்பாக சாலவாக்கம் லைன் சங்கம், செங்கல்பட்டு ஹோஸ்ட் லைன் சங்கம், செங்கல்பட்டு பல்லவா லைன் சங்கம், மறைமலை நகர் லைன் சங்கம் சிறப்பு அன்னதானம் வழங்கி ஆளுநரின் பிறந்த நாளை சிறப்பாக கொண்டாடியது. மண்டலம் ஒன்பதின் சார்பாக கருங்குழி லைன் சங்கம், நந்திவரம் ஊரப்பாக்கம் பிளாட்டினம் சிட்டி லைன் சங்கம், மேலமலம் கருங்குழி சென்டினியல் லைன் சங்கம் சிறப்பு அன்னதானம் வழங்கி ஆளுநரின் பிறந்த நாளை சிறப்பாக கொண்டாடியது. மண்டலம் பத்தின் சார்பாக மதுராந்தகம் லேக் சிட்டி லைன் சங்கம், திருப்போரூர் லைன் சங்கம், திருப்போரூர் டெம்பிள் சிட்டி லைன் சங்கம், திருவாதூர் பவுஞ்சூர் லைன் சங்கம், மேல்மருவத்தூர் லைன் சங்கம் சிறப்பு அன்னதானம் வழங்கி ஆளுநரின் பிறந்த நாளை சிறப்பாக கொண்டாடியது. லைன்ஸ் குவசன் இறுதி வினாவிற்கு விடையளித்தோர்களின் விவரங்கள் வெளியிடப்படுகின்றது. விரிவான செய்திகளை தற்போது பார்க்கலாம். நமது மாவட்ட ஆளுநர் MJF லைன் கே அருண்குமார் அவர்கள் 24/10/2020 அன்று தனது 50வது பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். அந்நன்னாளை சிறப்பாக கொண்டாடும் வகையில் PST பயிலரங்கம் மாவட்ட தலைவர் PMJF லைன் டி ராமலிங்கம் அவர்கள் முன்னதாகவே அனைத்து சங்கங்களும் இணைந்து சிறப்பு அன்னதானமாக 150,000 நபர்களுக்கு அன்னதானம் வழங்கிட வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்து அனைத்து சங்கங்களையும் இதற்காகவே உற்சாகப்படுத்தும் வகையில் 1,000 ரூபாய் ரொக்க பணமும் அன்னதான பேனரும் சிறப்பு பரிசாய் வழங்கினார். அவ்வகையில் 324A4 மாவட்டத்தில் உள்ள பற்பல சங்கங்கள் இச்சிறப்பு அன்னதான திட்டத்தினை வழங்கி ஆளுநரின் பிறந்த நாளை சிறப்பாக கொண்டாடியது. பற்பல சங்கங்களின் பிறந்த நாள் கொண்டாட்டத்தில் கலந்து கொண்டு அச்சங்கங்கள் வழங்கிய அன்னதானத்தை தனது பொற்கரங்களால் ஆளுநர் MJF லைன் கே அருண்குமார் அவர்கள் வழங்கி இச்சேவைக்கு மேலும் சிறப்பு சேர்த்தார். இச்சிறப்பு அன்னதான சேவையினை வழங்கி PST பயிலரங்கம் மாவட்ட தலைவர் PMJF லைன் டி ராமலிங்கம் அவர்கள் உடனிருந்து இந்நிகழ்வினை சிறப்பாக நடத்தினார். முன்னாள் மாவட்ட ஆளுநர்கள், மண்டல தலைவர்கள், வட்டார தலைவர்கள், மாவட்ட தலைவர்கள், சங்கங்களின் பொறுப்பாளர்கள் மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டு இப்பிறந்த நாள் விழாவினை சிறப்பாக கொண்டாடினார்கள்.
324A4 மாவட்டத்தின் தடம் பதித்துக் கொண்டிருக்கும் ஆளுநர் MJF லயன் கே அருண்குமார் அவர்களின் 50th பிறந்தநாள் விழாவினை கொண்டாடும் வகையிலே ஆளுநர் அவர்களை வாழ்த்தி லைன்ஸ் அப் மாவட்ட தலைவர் லயன் யூ விக்ரம் அவர்கள் சார்பாகவும் லைன்ஸ் அப் குழுவின் சார்பாகவும் ஆளுநர் அவர்களுக்கு வாழ்த்து மடல் வாசிக்கப்படுகின்றது. வெற்றி நாயகனுக்கு பிறந்தநாள் வாழ்த்து. வாழ பிறந்தாய், பிறர் வாழ பிறந்தாய், தடம் பதிய வளர்ந்தாய், பிறர் தடம் பதிக்க வாழ்கிறாய், முயற்சியை கற்றாய், முயலாதோர் முயன்றிட, அயற்சி இல்லையுன் நெஞ்சில் அதனால் உரமாக்கினாய் பிறரை, வழிகாட்டுதலின்றி தவித்தோம் வழித்துணையாய் நீயே, சிங்கத்தின் செயலெங்கும் சீறி ஒளித்திட அனுமதி அளித்தாய் வாழி, ஏற்றம் பெற்றே ஏகாந்தமாய் கழித்தோம் நாங்கள், ஐம்புலன் கொண்டோர் வாழ்த்த ஐம்பூதமும் இணைந்தது வாழ்ந்திட, காலத்தை வெல்லும் கதாநாயகனே கண்ணாய் காப்போம் உன் சீரிய சிந்தனையை, ஞாலமெல்லாம் போற்ற ஞாயிறாய் என்றும் ஒளிர்வாய் வாடி, இனிக்கும் இந்நாளில் இன்பமும் நீல் ஆயுளும் வெற்றிகளும் பெற்று வாழ்க, வாழ்க காலம் வென்று வாழ்க. பன்னாட்டு அரிமா சங்கங்களின் கூட்டு மாவட்டம் 324 சார்பாக 2020-2021 நவம்பர் 1 ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 நமது பன்னாட்டு LCIF தலைவி குட்ரன் இங்வா டோட்டிர் அவர்கள் ஜூம் ஆப் வழியாக சந்திக்க அழைக்கிறார். கூட்டு மாவட்ட ஏரியா லீடர் லயன் கே தனபாலன் அவர்களும் கூட்டு மாவட்ட வைஸ் ஏரியா லீடர் லயன் எஸ் மகேஷ் அவர்களும் அனைத்து மாவட்ட அரிமாக்களும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு கேட்டுக் கொள்கிறார்கள். அனைவரும் வாரீர் கலந்து கொண்டு பயனடைவீர்கள். மண்டலம் 1 சார்பாக ஆளுநர் அவர்களின் பிறந்தநாள் விழா சிறப்பு அன்னதானம் வழங்கி சிறப்பான முறையில் கொண்டாடப்பட்டது. கடம்பத்தூர் லைன் சங்கம் சார்பாக பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. பேரம்பாக்கம் லைன் சங்கம் சார்பில் 90 நபர்களுக்கு முதியோர் இல்லத்தில் இனிப்புடன் சிறப்பு அன்னதானம் வழங்கப்பட்டது. அரக்கோணம் சந்திப்பு லைன் சங்கத்தின் சார்பில் 300 நபர்களுக்கு முருகன் கோவில் அருகாமையில் அன்னதானம் வழங்கப்பட்டது. அரக்கோணம் நேவல் சிட்டி லைன் சங்கத்தின் சார்பில் 100 நபர்களுக்கு அம்பேத்கர் சிலை அருகில் அன்னதானம் அளிக்கப்பட்டது. பொதட்டூர்பேட்டை லைன் சங்கத்தின் சார்பில் 200 நபர்களுக்கு காந்தி சிலை அருகில் அன்னதானம் வழங்கப்பட்டது. பள்ளிப்பட்டு லைன் சங்கம் சார்பாக 200 நபர்களுக்கு அன்னதானம் அளிக்கப்பட்டது. அம்மையார்குப்பம் குரல்நெறி லைன் சங்கத்தின் சார்பில் 200 நபர்களுக்கு முகக்கவசமும் 200 நபர்களுக்கு அன்னதானம் அளிக்கப்பட்டது. RK பேட்டை லைன் சங்கத்தின் சார்பில் 250 நபர்களுக்கு MGR சிலை அருகில் அன்னதானம் வழங்கப்பட்டது. சோலிங்கர் லைன் சங்கத்தின் சார்பில் 200 நபர்களுக்கு ஆஞ்சநேயர் கோவில் அருகில் அன்னதானம் அளிக்கப்பட்டது. பானாவரம் லைன் சங்கத்தின் சார்பாக 100 நபர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. நெமிலி லைன் சங்கத்தின் சார்பாக 300 நபர்களுக்கு பேருந்து நிலையத்தில் அன்னதானம் அளிக்கப்பட்டது. பணப்பாக்கம் கிரீன் டவுன் லைன் சங்கத்தின் சார்பாக 300 நபர்களுக்கு GNP மோகன மகால் மண்டபத்தில் அன்னதானம் வழங்கப்பட்டது. மண்டலம் 1 உள்ள சங்கங்களின் பிறந்தநாள் விழா கொண்டாட்டத்தில் மண்டலம் 1 மண்டல தலைவர் லயன் சிவசக்தியும் கோபால் அவர்களும் வட்டார தலைவர்கள் லயன் கே ஜெகதீசன், லயன் பி ராஜசேகர், லயன் டாக்டர் TSM குருமூர்த்தி மற்றும் மாவட்ட தலைவர்களும் சங்க பொறுப்பாளர்களும் உறுப்பினர்களும் கலந்து கொண்டு இப்பிறந்தநாள் விழாவினை சிறப்பாக கொண்டாடினார்கள். மண்டலம் 2 சார்பாக மண்டலம் 2 உள்ள சங்கங்கள் ஆளுநர் அவர்களின் பிறந்தநாள் விழாவினை மிகச்சிறப்பான முறையில் சிறப்பு அன்னதானம் வழங்கி கொண்டாடியது. காட்பாடி லைன் சங்கத்தின் சார்பாக 300 நபர்களுக்கு வள்ளிமலை முருகன் கோவிலில் அன்னதானம் வழங்கப்பட்டது. முகுந்தராயபுரம் லைன் சங்கத்தின் சார்பாக 300 நபர்களுக்கு ஓட்டை பிள்ளையார் கோவில் காட்பாடியில் அன்னதானம் அளிக்கப்பட்டது. திருவலம் லைன் சங்கத்தின் சார்பில் 100 நபர்களுக்கு சிவன் கோவிலில் அன்னதானம் வழங்கப்பட்டது. வேலூர் கோட்டை மாநகரம் லைன் சங்கத்தின் சார்பில் 100 நபர்களுக்கு RTO சாலையில் இனிப்புடன் கூடிய அன்னதானம் வழங்கப்பட்டது. மண்டலம் 2 மண்டல தலைவர் PMJF லயன் MK பொன்னம்பலம் அவர்களும் வட்டார தலைவர்கள் MJF லயன் ஆர் விக்னேஷ், MJF லயன் SG மோகன்குமார், MJF லயன் இன்ஜினியர் எஸ் மணிபாரதி அவர்களும் மாவட்ட தலைவர்களும் சங்கங்களின் பொறுப்பாளர்களும் உறுப்பினர்களும் கலந்து கொண்டு இப்பிறந்தநாள் கொண்டாட்டத்தினை சிறப்பு அன்னதானம் வழங்கி சிறப்பான முறையில் கொண்டாடினார்கள்.
மண்டலம் மூன்றில் வேலூர் எவர்கிரீன் லைன்ஸ் சங்கத்தின் சார்பாக 500 நபர்களுக்கு வசூரில் உள்ள விநாயகர் கோவில் அருகில் அன்னதானம் வழங்கப்பட்டது. இச்சேவையில் அம்மண்டலத்தின் தலைவர் MJF லயன் யு தமீம் அகமது அவர்களும் வட்டார தலைவர்கள் லயன் எஸ் கணேச பாண்டியன், லயன் பி நந்தகுமார், MJF லயன் சி ரத்தினம் மற்றும் மாவட்ட தலைவர்களும் சங்கத்தின் பொறுப்பாளர்களும் உறுப்பினர்களும் கலந்து கொண்டு ஆளுநர் அவர்களின் பிறந்தநாள் விழாவினை சிறப்பாக கொண்டாடினார்கள். மண்டலம் 4 சார்பாக ஆளுநர் அவர்களின் பிறந்தநாள் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. வேலூர் பாலார் சிட்டி லைன் சங்கத்தின் சார்பில் 250 நபர்களுக்கு சலவன்பேட்டை குட்டைமேடு காய்கறி மார்க்கெட் அருகாமையில் அன்னதானம் மற்றும் கபசூர குடிநீரும் முகக்கவசமும் வழங்கப்பட்டது. ஆரணி சில்க் சிட்டி லைன் சங்கத்தின் சார்பில் 300 நபர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. மண்டலம் 4 மண்டல தலைவர் லயன் ஆர் கிருஷ்ணமூர்த்தி அவர்களும் வட்டார தலைவர்கள் லயன் TK ஸ்ரீதரன் அவர்களும் MJF லயன் கே ஆனந்தன் அவர்களும் சத்யமூர்த்தி அவர்களும் மாவட்ட தலைவர்களும் சங்கங்களின் பொறுப்பாளர்களும் உறுப்பினர்களும் கலந்து கொண்டு இப்பிறந்தநாள் கொண்டாட்டத்தினை மிகச்சிறப்பான முறையில் சிறப்பு அன்னதானம் வழங்கி சிறப்பாக கொண்டாடினார்கள். மண்டலம் 5 சார்பாக ஆளுநர் அவர்களின் பிறந்தநாள் விழாவினை சிறப்பாக கொண்டாடப்பட்டது. போலூர் லைன் சங்கம் சார்பில் 100 நபர்களுக்கு போலூர் தீயணைப்பு நிலைய ஆஞ்சநேயர் கோவிலில் அன்னதானம் வழங்கப்பட்டது. திருவண்ணாமலை அருணை சென்டினியல் லைன் சங்கத்தின் சார்பில் 500 நபர்களுக்கு கிரிவலம் பாதையில் உள்ள சாதுக்களுக்கு அன்னதானம் அளிக்கப்பட்டது. திருவண்ணாமலை மலைநகர் லைன் சங்கத்தின் சார்பில் உதவும் கரங்கள் என்ற தொண்டு இல்லத்தில் உள்ள மாற்றுத்திறனாளிகளுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. திருவண்ணாமலை மகாதீபம் லைன் சங்கத்தின் சார்பில் 100 நபர்களுக்கு ரமணா முதியோர் இல்லத்தில் அன்னதானம் வழங்கப்பட்டது. ஆளுநர் அவர்களின் பிறந்தநாள் விழா கொண்டாட்டத்தில் சிறப்பு அன்னதானம் வழங்கி மண்டல தலைவர் லயன் எம் கமால் அவர்களும் வட்டார தலைவர்கள் லயன் எம் நிர்மல்குமார், லயன் இன்ஜினியர் எஸ் பச்சையப்பன், லயன் கே சந்திரசேகரன் மற்றும் மாவட்ட தலைவர்களும் சங்கங்களின் பொறுப்பாளர்களும் உறுப்பினர்களும் கலந்து கொண்டு சிறப்பு அன்னதானம் வழங்கி பிறந்தநாள் விழாவினை சிறப்பாக கொண்டாடினார்கள். மண்டலம் 6 சார்பாக ஆளுநர் அவர்களின் பிறந்தநாள் விழா சிறப்பு அன்னதானம் வழங்கி சிறப்பான முறையில் கொண்டாடப்பட்டது. செய்யாறு நகர லைன் சங்கத்தின் சார்பில் 200 நபர்களுக்கு ஆரணி கூட்ரோடு EB ஆபீஸ் அருகில் அன்னதானம் அளிக்கப்பட்டது. ஆரணி லைன் சங்கத்தின் சார்பில் 750 நபர்களுக்கு சங்க கட்டிடத்தில் அன்னதானம் வழங்கப்பட்டது. வந்தவாசி ஹில்ஸ்டவுன் லைன் சங்கத்தின் சார்பில் 350 நபர்களுக்கு புதிய பேருந்து நிலையத்தில் அன்னதானம் அளிக்கப்பட்டது. மண்டல தலைவர் லயன் எல் பாஸ்கர் அவர்களும் வட்டார தலைவர்கள் லயன் தெய்வ பொறுப்பாதம், லயன் சாந்தி மணி, லயன் எம் கார்த்திகேயன் மற்றும் மாவட்ட தலைவர்களும் சங்க பொறுப்பாளர்களும் உறுப்பினர்களும் கலந்து கொண்டு ஆளுநர் அவர்களின் பிறந்தநாள் விழாவினை சிறப்பாக கொண்டாடி சிறப்பு அன்னதானம் வழங்கினார்கள். மண்டலம் 7 சார்பாக சுங்குவச்சத்திரம் லைன் சங்கத்தின் சார்பில் 100 நபர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இச்சேவையில் மண்டல தலைவர் MJF லயன் பி சந்திரசேகரன், வட்டார தலைவர்கள் லயன் எம் கிருஷ்ணமூர்த்தி, லயன் சி தங்கவேலு, PMJF லயன் ஏ சசிகுமார் மற்றும் மாவட்ட தலைவர்களும் சங்க பொறுப்பாளர்களும் உறுப்பினர்களும் கலந்து கொண்டு பிறந்தநாள் விழாவினை கொண்டாடி சிறப்பு அன்னதானம் சிறப்பான முறையில் வழங்கினார்கள். மண்டலம் 8 சார்பாக ஆளுநர் அவர்களின் பிறந்தநாள் விழா சிறப்பு அன்னதானம் வழங்கி சிறப்பான முறையில் கொண்டாடப்பட்டது. செங்கல்பட்டு பல்லவா லைன் சங்கத்தின் சார்பில் 150 நபர்களுக்கு மணப்பாக்கம் முதியோர் இல்லத்தில் அன்னதானம் வழங்கப்பட்டது. மறைமலைநகர் லைன் சங்கத்தின் சார்பில் GST பேருந்து நிலையம் அருகில் அன்னதானம் 100 நபர்களுக்கு வழங்கப்பட்டது. செங்கல்பட்டு ஹோஸ்ட் லைன் சங்கம் சார்பாக 50 நபர்களுக்கு அன்னதானம் அளிக்கப்பட்டது. சாலவாக்கம் லைன் சங்கத்தின் சார்பில் பேருந்து நிலையம் அருகில் அன்னதானம் வழங்கப்பட்டது. மண்டல தலைவர் MJF லயன் ஆர் பாண்டியன் அவர்களும் வட்டார தலைவர்கள் லயன் இன்ஜினியர் ஆர் சிவகுமார், லயன் எல் விஜயபாஸ்கர், லயன் டி ஸ்ரீராமுலு மற்றும் மாவட்ட தலைவர்களும் சங்கங்களின் பொறுப்பாளர்களும் உறுப்பினர்களும் கலந்து கொண்டு இப்பிறந்தநாள் விழாவினை சிறப்பான முறையில் சிறப்பு அன்னதானம் வழங்கி கொண்டாடினார்கள். மண்டலம் 9 சார்பாக ஆளுநர் அவர்களின் பிறந்தநாள் விழா சிறப்பு அன்னதானம் வழங்கி சிறப்பாக கொண்டாடப்பட்டது. காரங்குடி லைன் சங்கத்தின் சார்பில் 50 நபர்களுக்கு பேருந்து நிலையம் அருகில் அன்னதானம் வழங்கப்பட்டது. மேலவலம் காரங்குடி சென்டினியல் லைன் சங்கத்தின் சார்பில் 200 நபர்களுக்கு பேருந்து நிலையத்தில் அன்னதானம் அளிக்கப்பட்டது. நந்திவரம் பூரப்பாக்கம் பிளாட்டினம் சிட்டி லைன் சங்கத்தின் சார்பில் 50 நபர்களுக்கு போலீஸ் பூத் அருகில் அன்னதானம் அளிக்கப்பட்டது. மண்டல தலைவர் லயன் எம் பிரபாகரன், வட்டார தலைவர்கள் லயன் டாக்டர் டி பிரகாஷ், லயன் பி ஓம் பிரகாஷ் ரத்தோர், லயன் எஸ் வி ரவி மற்றும் மாவட்ட தலைவர்களும் சங்கங்களின் பொறுப்பாளர்களும் உறுப்பினர்களும் கலந்து கொண்டு ஆளுநரின் பிறந்தநாள் விழாவினை சிறப்பு அன்னதானம் வழங்கி சிறப்பாக கொண்டாடினார்கள்.
மண்டலம் பத்தின் சார்பாக ஆளுநர் அவர்களின் பிறந்தநாள் விழா சிறப்பு அன்னதானம் வழங்கி சிறப்பான முறையில் கொண்டாடப்பட்டது. திருப்போரூர் டெம்பிள் சிட்டி லைன் சங்கத்தின் சார்பில் 204 நபர்களுக்கு ஸ்ரீ ஜெய் பாலாஜி காம்ப்ளெக்ஸ் எதிரில் அன்னதானம் அளிக்கப்பட்டது. திருப்போரூர் லைன் சங்கத்தின் சார்பாக 300 நபர்களுக்கு கந்தசாமி தேவஸ்தானத்தில் அன்னதானம் வழங்கப்பட்டது. திருவாதூர் பவுஞ்சூர் லைன் சங்கத்தின் சார்பாக 500 நபர்களுக்கு பஜார் வீதியில் அன்னதானம் அளிக்கப்பட்டது. மதுராந்தகம் லேங் சிட்டி லைன் சங்கத்தின் சார்பாக பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. மேல்மருவத்தூர் லைன் சங்கத்தின் சார்பாக பெரும்பேர்கண்டிகை முதியோர் இல்லத்தில் அன்னதானம் வழங்கப்பட்டது. மண்டல தலைவர் MJF லயன் டாக்டர் AH அப்துல் அமீத் அவர்களும் வட்டார தலைவர்கள் லயன் படூர் சி பாலகிருஷ்ணன், PMJF லயன் டாக்டர் S சுந்தரேசன், MJF லயன் P சதாசிவம் மற்றும் மாவட்ட தலைவர்களும் சங்கங்களின் பொறுப்பாளர்களும் உறுப்பினர்களும் கலந்து கொண்டு ஆளுநரின் பிறந்தநாள் விழாவினை சிறப்பு அன்னதானம் வழங்கி சிறப்பாக கொண்டாடினார்கள். 23/10/2020 அன்று கேட்கப்பட்ட கேள்வியானது, கீழே கொடுக்கப்பட்டுள்ள LCIF சேவையை மேம்படுத்த கேம்பியன் 100 பற்றிய 3 அறிக்கைகளை கூர்ந்து கவனித்து அதற்கேற்றாற்போல் விடையளிக்கவும். அறிக்கை 1. கேம்பியன் 100 மூலமாக சேவை தாக்கத்தை அதிகரிக்கவும் நீரிழிவு நோயை கட்டுப்படுத்தவும் உதவுகிறது. அறிக்கை 2. கேம்பியன் 100 மூலமாக குருட்டுத்தன்மையை அகற்றவும் சிறார் புற்றுநோயை குணப்படுத்தவும் உதவுகிறது. அறிக்கை 3. கேம்பியன் 100 மூலமாக சேவை தாக்கத்தை அதிகரிக்கவும் உலகளாவிய சேவை செயல்பாடுகளை விரிவுபடுத்தவும் உதவுகிறது. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் D. அறிக்கை 1 மற்றும் 3 சரி, அறிக்கை 2 தவறு. சரியான விடையை அளித்தவர்களின் விவரங்கள் லயன் BT ரகுபதி, பொருளாளர் ராணிப்பேட்டை லைன் சங்கம், லயன் R அனந்தராமன், மாவட்ட பயிற்சியாளர் ஆரணி சில்க் சிட்டி லைன் சங்கம். 19/10/2020 அன்று முதல் 23/10/2020 வரை லைன்ஸ் குவிஸ் போட்டியில் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு சரியான பதில் அளித்தோர்களின் பெயர்கள் குலுக்கல் முறையில் 25/10/2020 அன்று ஞாயிற்றுக்கிழமை மாலை 5:30 மணிக்கு நமது யூடியூப் சேனலின் மூலம் நேரடியாக குலுக்கல் நிகழ்வை பார்க்கலாம். தினமும் சரியான விடை அளிக்கும் அதிர்ஷ்டசாலிக்கு பரிசுகளை வழங்குபவர் பிரசிடென்ட் ஃபாரம் மாவட்ட தலைவர் MJF லயன் K காசி விஸ்வநாதன் அவர்கள். 5 நாட்களும் சரியான விடையளிக்கும் ஒரு அதிர்ஷ்டசாலிக்கு சிறப்பு பரிசுகளை வழங்குபவர் PST ஸ்கூலிங் மாவட்ட தலைவர் PMJF லயன் T ராமலிங்கம் அவர்கள். லைன்ஸ் செய்திகளை linesup.in என்ற இணைய முகவரி மூலம் எப்பொழுது வேண்டுமானாலும் பார்த்துக் கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.